வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்க ஹேவக் சரண்யா. டுடே நம்ம டாபிக் என்னன்னா, நோஸ்ல பிளாக் ஹெட்ஸ் நிறைய இருக்கும் ஒருத்தவங்களுக்கு, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தெரியாது. பிளாக் ஹெட்ஸ் இல்லாமல் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும், நம்ம ஃபேஸ்ல நிறைய இடத்துல இருக்கும், அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல பாலாடை எடுத்துக்கோங்க. இது பாலாடை, இதை எடுத்து உங்கள் ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நான் வேணால் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம பாலாடையே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண சொன்னேன். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுதா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலாம், இல்லைன்னா துணியை வச்சு கூட துவச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸை பாருங்கள், பாலாடை அப்ளை பண்ணியிருந்தேன், இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன ரெண்டாவது ஸ்டெப்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ரெண்டாவது டிப்ஸ். நம்ம ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, ஹனி, சர்க்கரை, சோடா மாவு லைட்டாக, இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு, இப்போ என்னோடய ஃபேஸை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்து இப்போ வாஷ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஃபேஸை நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன், வெயிட். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கொஞ்சம், அதாவது நம்ம அந்த டாட்லாம் கொஞ்சம் இல்லாமல் தெரியும், அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே தெரியாது. நான் ஏற்கனவே பண்ணிகிட்டே இருக்கேன் ரெகுலராக, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும். அடுத்து நம்ம மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கான தேவையான பொருள் என்னென்னா, ஒரு ஹேர் பின். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இதுதான் நம்மளோட மெயின் ஹீரோனா, இதுதான் ஹீரோவே. ஓகேங்களா, நான் இதை உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு மூக்கில் இருக்குன்னா மூக்கு மேலே, எந்த இடத்துல இருக்கோ உங்களுக்கு வேணா காமிக்கிறேன். தெரியுதுங்களா பிளாக் ஹெட்ஸு? இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் நோஸில் பிளாக் ஹெட்ஸே இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான வீடியோவை நான் அடுத்த பதிவில் போடுறேன். நீங்கள் ஹேர் பின்னால் ஒரு பயமும் இல்லை, இது ஸ்கின்னை ஒன்றும் பாதிக்காது. ஓகேங்களா, இந்த டவுட் இருந்தாலும் வேறு எதாவது எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட், உங்களுக்கு என்ன டவுட்டோ கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ.